தெலுங்கு நடிகர் பிரபாஸோட நடிப்பில் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரனிங் ஆகிட்டு இருக்க படம் சலார் சலார் படத்தோட டே ஒன் வசூல் அஃபீஷியலாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன படங்களில் இப்போது சலார் படம் டே ஒனில் அதிகமான வசூல் சாதனையை படித்து நம்பர் ஒன் இடத்துல இருக்குது டே ஒனில் மட்டும் உலகம் முழுவதும் நூற்றி எழுபத்தெட்டு கோடி சலார் படம் கரெக்டாக ஆகியிருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன படங்களில் சலார் படம் முதல் இடத்துலையும் லியோ படம் இரண்டாவது இடத்துலையும் ஆதி படம் மூன்றாவது இடத்துலையும் ஜவான் படம் நான்காவது இடத்துலையும் இருக்குது இப்போ இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் ஆன படங்களில் ஹையஸ்ட் டே ஒன் ஓப்பனிங்கில் ஆர் படம் டே ஒனில் மட்டும் இரநூத்தி இருபத்தி மூணு கோடி கலெக்ட் ஆகியிருந்தது இப்போ இரண்டாவது இடத்துல பிரபாஸோட சலார் படம் இடம் பிடிச்சிருக்கு சலார் படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் டே ஒனில் அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகியிருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டே ஒன்ன விட டே டூவில் அதிகமான கலெக்ஷன் பிரபாஸ் அவர்களுக்கு வந்திருக்கு இந்த படம் இப்போது இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா பிரதேஷ் தெலுங்கானாவில் மட்டும் எழுபத்தி ஒரு கோடியும் நார்த் இந்தியாவில் பதினெட்டு கோடியும் கர்நாடகாவில் பதினோரு கோடியும் தமிழ்நாட்டில் ஆறு கோடியும் கேரளாவில் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோரும் சலார் படம் கலெக்ட் ஆகியிருக்கு இப்போ பிரபாஸோட நடிப்பில் வெளியான சலார் படம் அவரோட கெரியரில் பெஸ்ட் ஓப்பனிங் படமாக அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஆதி படம் நூற்றி நாற்பது கோடி வசூலாகியிருந்தது இப்போது சலார் படம் அந்த ரெக்கார்டாக முறியடிச்சு டே ஒனில் மட்டும் சலார் படம் உலகம் முழுவதும் நூற்றி எழுபத்தெட்டு கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபீஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க நடிகர் தனுஷோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் கேப்டன் மில்லர் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த படத்துலேருந்து அஃபீஷியல் செகண்ட் சிங்கிள் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட அஃபீஷியல் ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் எதிர்பார்க்கலாம் இப்போது இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் செகண்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கு தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க இந்த மந்த் எண்ட் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது நடிகர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் அவர் அடுத்துதான் நடிக்க இருக்க எல்ஐசி படத்தோட ஒரு ஸ்பெஷல் ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இந்த படத்தோட கதையை மட்டும் டேரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கிட்ட எஸ்ஜே சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு அந்தளவுக்கு எல்ஐசி படம் நடிகர் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதாவும் விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை வந்து கொண்டு வந்திருக்காரு படம் லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணியிருக்க இருக்க போகிறதாவும் தெரிவிச்சிருக்காரு இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கீரவாக நடிக்கிறார் இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கிறதாவும் மற்றும் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதா எஸ் ஜே சூர்யா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு செவன் ஸ்கின் ஸ்டூடியோ ப்ரொடியூஸ் பண்ணுற அடுத்த பெரிய படம் இந்த படம் அனிருத் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது நடிகர் தனுஷ் அவர்கள் டேரக்ட் பண்ணுற மூணாவது படத்தோட அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அதாவது கம்மிங் சண்டே நாளைக்கு வெளியிட இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க பார் ஃபிலிம்ஸ் அவங்களே தான் தனுஷோட மூணாவது இயக்கத்தோட படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய ஐம்பதாவது மூவியை ரீசண்டாக இயக்கி முடித்தார் இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் மூணாவதாக இயக்க இருக்க படத்தோட ஆஃபீஷியல் அனௌன்ஸ் நாளைக்கு வெளியாகுது உரியடி விஜயகுமார் நடிப்பில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் ஃபைட் கிளப் ஃபைட் கிளப் படத்தோட சக்ஸஸ் செலப்ரேஷனை படக்குழுவினர் இப்போது செலப்ரேஷன் பண்ணியிருக்காங்க செலப்ரேஷன் பண்ண இமேஜஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்ருக்கு நடிகர் ஷாருக் கான் நடிப்பில் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிற படம் டன்கி டன்கி படம் ரிலீஸான முதல் இரண்டு நாட்களில் உலகம் முழுவதும் நூற்றி மூணு கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க டன்கி படம் ஆல் ஓவர் உலகம் முழுவதும் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகியிருந்தது இப்போது நூற்றி மூணு கோடி உலகம் முழுவதும் கரெக்டாக ஆகியிருக்கு நடிகர் மணிகண்டன் நடிப்பில் அடுத்த படம் லவ்வர் இந்த படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படத்தோட ட்ரீசர் நாளைக்கு வெளியிடுறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த படம் வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது நாளைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் வெளியாகுது